ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷி குக்கிங் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கிழங்க வச்சு முறு தோசை எப்படி ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செய்யலாங்கிறத பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் மரவள்ளிக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதை இப்போது தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் இதோ ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சாச்சு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் இட்லி மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் தோசைக்கல் நல்லா ஹீட்டாயிடுச்சு இப்போ நான் தோசை ஊற்றிக்கிறேன் நல்லா மெலீஸாவே தேய்ச்சி விட்டுடலாம் அப்போ தான் நம்மளோட தோசை மொறு மொறுன்னு சூப் சூப்பராக வரும் கிழங்கு சேர்த்துருக்கனால இது வேகிறதுக்கு த்ரீ மினிட்ஸ் எடுக்கும் ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மரவள்ளி கிழங்கு தோசை ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு மரவள்ளி கிழங்கு இருந்தால் நீங்களும் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் ஆல்வேஸ் தேங்க் யூ பாய்